ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சி வாயிலாக பல தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கர்த்தருக்குள்ளாக உங்களை விட்டு கொடுத்து தேவனுக்குள்ளாக பலனடைகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கர்த்தருக்கென்று இன்னுமாக நீங்கள் ஊழியங்களை செய்யவும் கர்த்தருக்காக பிரயாசப்படவும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை இட்டு நான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சியிலே பல தேவனுடைய ஊழியக்காரர்கள் இணைந்து கர்த்தருடைய பல ஆலோசனைகளை எங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே இன்றைய நாளிலும் கூட எங்களோடு இந்த சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சியிலே எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை சொல்லவும், இன்னும் தேவனுடைய காரியங்களை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் இலங்கை தேசத்தில் இருந்து இங்கே நோர்வே தேசத்துக்கு வருகை தந்திருக்கும் எங்களோட அருமையான போதகர் பாஸ்டர் ரெவரன் ஜெயசீலர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கும் மிகவும் பிரயோஜனமாக பாஸ்டர் சொல்ல போற ஆலோசனைகள் இருக்கும். அநேகர் ஊழியக்காரனை அறிந்திருப்பீர்கள், அநேகருக்கு பழக்கமானவர் சொந்தமானவராக கூட இருக்கலாம். ஆனாலும் இன்றைய நாளும் ஊழியக்காரன் தன்னை குறித்தும் தன்னுடைய ஊழியங்களை குறித்தும் உங்களுக்கு நிச்சயமாக அறிமுகப்படுத்துவார். அதே நிலையிலே இன்னும் பல தேவனுக்குள்ளாக பல ஆலோசனைகளை, அதாவது கேட்கிற கேள்விகளுக்கு கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் சீர்படும்படியாக கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை இன்னும் தேவனுடைய வார்த்தைகளின்படி ஓடத்தக்கதாக பல ஆலோசனைகளை கேட்கிற கேள்விகளுக்கு எங்களை சொல்லி தர இருக்கிற ஆகவே உங்கள் சார்பாக அன்பானவர்களே நான் ஊழியக்காரனை வரவேற்றுக் கொள்கிறேன். நோர்வே தேசத்திலே பாஸ்டர் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் நிச்சயமாக மிகவும் சந்தோஷமா இருப்பார்கள். பாஸ்டர், நீங்கள் முதலாவது நான் ஏற்கனவே சொன்னது போல அநேகருக்கு நீங்கள் பரிச்சயமானவர், தெரிந்தவர். ஆனாலும் தெரியாத அறியாத எங்களுடைய சகோதரங்களுக்காக உங்களை குறித்தும் உங்களுடைய ஊழியங்களை குறித்தும் பாஸ்டர் சற்று சொல்லு. நாங்கள் ஜெர்மன் தேசத்தில் 85-86 ஆண்டுகளில் கேம்பில் இருக்க அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினோம். நாங்கள் ஒரு சபையில் அங்கத்தவராக இருக்கும் பொழுது அந்த சபை கூடி வரும் பொழுது ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது, மக்கள் மத்தியில் போய் ஊழியர் செய்யும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீ என்னோட பேசுவேன். ஆண்டவர் தெளிவாக தெளிவாக பேசினார். அன்றே நான் எழுதி கொடுத்து போட்டு இலங்கை தேசத்துக்கு போனேன். இலங்கை தேசத்துக்கு போய் அல்பாலத்தில் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னை இதுக்காக அனுப்பியல்ல, இன்னொரு ஆளுநர் ஊழியம் செய்ய நீ போய் நான் தேச காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும். ஒட்டிக்கொட்டை போனோம். ஒவ்வொன்றும் ஒன்றை சேர்த்து 15 சமையல், 16 ஊழியக்காரன், முழு நேரமாக இருக்கிறோம். சபையிலையும் எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் இருக்கிறார்கள். அதனால ஆண்டவரங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருந்து இம்மட்டும் வழி நடத்தி வரார். அதை விட மேலாத காரியம் என்னுடைய மகன் ஊழியர் செய்கிறார், என்னுடைய பிள்ளைகள் ஊழியர் செய்கிறார்கள், மருமக்கள் ஊழியர் செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சிலர் நினைக்கலாம் இது குடும்ப ஊழியம் என்று. இல்லை, ஆக 5 பேர் தான் குடும்பத்தில், 10 பேர் வெளியில வெளியவர்கள் இருந்து ஊழியர் செய்கிறார்கள், ஒற்றுமையாக ஊழியர் செய்கிறார்கள், கர்த்தரங்களை வழிநடத்தி வரார். ஆமா பாச, எத்தனை வருடமாக இந்த ஊழியத்தில்? கிட்டத்தட்ட 32 வருடமாக ஊழியம் செய்யறோம். முற்றுக்கோட்டை பிரதேசத்துல எங்களுடைய தாய்ச்சமை, அதை சுற்றி உள்ள பல கிராமங்கள்ல சபைகளை போட்டிருக்கிறோம். உதாரணமா சொல்ல போனா கொடியாமத்துல இருந்து கரம்பன், நாரந்திர கரம்பன் இராக எங்களுடைய சபைகள் இருக்கிறது. பல எதிர்ப்புகள், உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் கத்திரங்களோட இருந்து இந்த ஊழியத்தை நடந்த கிருப தந்திருக்கிறார். அதுபடியால் அவருக்கு எங்களுடைய மகிமையை செலுத்தணும். ஆமென், ஆமென். நிச்சயமாக பாசம் மேல 32 வருடம் கர்த்தருக்குள்ளாக இந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறீர்கள். இன்றும் கூட எங்கள் மத்தியிலே இருந்து தேவனுக்குள்ளாக உங்களுடைய அனுபவங்களையும், உங்களுக்கு நீங்கள் எப்படியாக கர்த்தருக்குள்ளாக பிரயாசப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக இதுவரைக்கும் பல சபைகளை ஸ்தாபித்திருக்கிறீர்கள், பல ஊழியக்காரர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ என்றாலும் சில கேள்விகள் பாஸ்டர் ஆவிக்குரிய பிரகாரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளும் இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஆகவே நான் அந்த கேள்விகளை என்னுடன் சுருக்கமாக கேட்டு இருக்கிறேன். நிச்சயமாக கேட்பதற்கு நீங்கள் தகுதியானவர் என்றால் அவ்வளவு
அவ்வளவுத்துக்கு அனுபவங்கள் இருக்கிறது, அவ்வளவுத்துக்கு கத்தருக்குள்ளாக பிரயாசப்பட்டு இன்றும் கத்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பாஸ்டர், இன்றைக்கு முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், இந்த சுவிசேஷம் என்பது எங்கள் மேல் விழுந்த ஒரு கடமை, எல்லா அது அது அவருடைய சித்தமாயிருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்க, ஒருவரும் அது கெட்டு போகக்கூடாது. இந்த சுவிசேஷத்தினுடைய முக்கியத்துவம், அதாவது தேவனுக்குள்ளாக இருக்கிறவர்கள் உண்மையாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அறிவித்தாலும் ஜனங்கள் வரவில்லை என்று சொன்னால் அதனுடைய காரணம் என்ன? ஏன் ஜனங்கள் வராததற்கும் உரிய காரணங்களை சொல்ல முடியுமா? ஜனங்களுக்கு நாங்கள் அறிவித்தும் அவர்கள் வராத காரணம் அறிவிக்கப்பட்டவர்களுடைய தவறு. அறிவிக்கிறவர்கள் சாட்சியம் உள்ளவர்களாக இருந்தால், இன்னைக்கு அநேகர் அறிவிக்கிறார்கள் சாட்சியம் இல்லை, அந்த சாட்சியம் இல்லாததுனால அறிவித்தும் பெறாம இருக்கிறார்கள். அவர்கள் வெளியாலே சொல்றார்கள், இவர்கள் சொல்லி நாங்கள் போறதா, இப்படியான பல விதமான கேள்விகள் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கு. கோபக்காரர், சண்டைக்காரர், இவர்களுடைய வார்த்தைகளை யாரும் கேட்க மாட்டாங்க. இப்ப இயேசு அப்படியாக சுவிசேஷம் அறிவிக்கிறார், ஒரு மைல் தூரம் பரவந்தப்படுத்தினா 2 மைல் தூரம் போன்னு சொன்னார். அது கருத்து என்ன? 1 மைல் போனவன் திரும்பி வர 1 மைல் நடக்கும். அவர் 2 மைல் அதுதான் ஆண்டவர் சொன்னார், இல்ல 2 மைல் போறதா அப்படி என்று சில கேள்விகள் கேட்கறதுனால சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது, ஜனங்கள் கேட்டுக்கொள்ள மாட்டார். அப்ப நாங்கள் இயேசு காண்பித்த வழியில போனால், அது மட்டுமில்ல சில பேர் வந்து தாங்கள் படிச்சுட்ட வந்து அங்கட படிப்பை கொண்டு சத்தியம் சொல்ல வழிகிறது, அதனால யாரும் ரசிப்புகளை கொண்டு முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் ஜனங்களை ரசிப்புகளை கொண்டது. இதை நாங்கள் சரியா கற்றுக்கொள்ளாமல், நான் படிச்சுட்டேன் எனக்கு பைபிள் எல்லாம் தெரியும் என்று சொல்லி போனால் ஒருவரையும் நாங்கள் சுவிசேஷத்தை ஆதாயப்படுத்த முடியாது. உண்மையாக நீங்க சொல்லும் பொழுது பாச, அதாவது ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை மனு. இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் பொழுது லூக்காவிலே, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளை. இன்றைக்கு நீங்க சொன்னது போல பிரசங்கிக்கப்படுகிறது, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையினாலே ஜனங்கள் வரவில்லை என்பது உண்மையாக இந்த இடத்திலே இருக்கிற நானும் ஏற்றுக்கொள்ளணும், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். என்றால் நிச்சயமாக தேவனுடைய அந்த விருப்பத்தை சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இதை நாங்கள் சரிபடுத்த. ஆண்டவரே சொல்றேன், நீங்கள் சாட்சியா இருங்க. ஆமே, எருசலேமிலும் ஜூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசிகள் சாட்சியா இருங்க. அப்ப ஜோவா கூடி சுவிசேஷம் அறிவிக்க சொல்றேன், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் தொட்டு பார்த்தவைகளையும் சாட்சியா சொல்றோம். அப்ப அப்படியான ஒரு சாட்சி தான் இன்னைக்கு மக்களை சுவிசேஷத்துல வழி நடத்துமே தவிர உங்களுடைய பட்டம் பதவி ஒன்றைக்குமே நிச்சயமா. உண்மைதான் பாச, அருமையான காரியம் சொல்லியிருக்கிறீர்கள். என்னால் இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம், அதனால் தான் நான் முதலாவதை கேட்கிறேன், சுவிசேஷத்தினுடைய அந்த முக்கியத்துவம், நாங்கள் எப்படி எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களை ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும், இன்னுமாக மற்றவர்களுக்கு அப்படியாக சொல்லும் பொழுது அவர்களே தேவனுக்குள்ளாக வருவார்கள் இல்லையா பாச? என்ற கேட்காதபடி, அதாவது அன்று பேதுரு பிரசங்கம் பண்ணிய பொழுது அங்கே சொல்லுகிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படியான ஒரு கேள்வி வரும், நாங்கள் என்ன செய்ய, ஒரு தேவனுடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது ஓகே நான் எங்க சபை கூடுதலுக்கு வர வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ள வர வேண்டும், கேள்வி வரக்கூடியதாக வார்த்தை போகும், வார்த்தை போகும் நிச்சயமாக. உண்மையாக அருமையான நல்ல ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சுவிசேஷத்தினுடைய மிகவும் முக்கியம் இதுதான். அடுத்த கட்டம் ஒவ்வொரு காரியங்களை வேதத்தின்படி நாங்கள் செயற்படுத்தினாலும் இந்த வார்த்தையும் சாட்சியும் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பாஸ்டர், குறுகிய நேரம் என்று அப்படின்னால் அடுத்த கேள்விக்கு நான் கடந்து செல்கிறேன். சபை கூடுதல் பாஸ்டர், இன்றைக்கு சபை கூடுதல் என்பது அதாவது சபையிலே சென்று கூடுவதை விட வீடுகளிலே கூடி அதுவும் ஒரு கூடுதல், சபை கூடுதல் என்று சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறபடி சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுவது போல நீங்களும் விட்டுவிடக்கூடாது, நாளானது சமீபித்து வருகிறது போல அதை குறித்து சொல்லி என்று சொல்லப்படுகிறது. இந்த சபை கூடுதல் வீடுகளிலே கூடி அப்படி ஆராதிக்கலாம், அல்லது சபைகளுக்குத்தான் சென்று ஆராதிக்கலாம். பவுலுடைய நிருபங்கள்ல பார்க்கும் பொழுது வீடுகள் தோறும் சுவிசேஷத்தை சொன்னார்கள், ஆனால் வேதம் சொல்லுகிறது சபை கூடி வருதலை விட்டுவிடாது, அது வீட்டிலையும் கூடலாம் சபையிலையும் கூடலாம். எங்கேயாவது ஒரு இங்கே இருவர் மூவர் குடியிருக்கிறீர்களோ
அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன்னு சொன்னவரோ அந்த அங்கே இருப்பாங்க. ஆனா சபையன்னு சொல்லல, சில பேர் ஒரு கட்டிடத்தை நினைக்கிறேன், ஒரு மண்டபத்தை நினைக்கிறேன், வீட்டிலையும் சபை கூப்பிடலாம். பவுலுடைய பவுல அடிகளுடைய உபதேசத்தின்படி சபை வீடுகள் தோறும் அப்பம் விட்டுதல் எல்லாம் நடந்தது. இப்ப உதாரணமாக சில சபையல் இருக்குது, நட்சத்திர சுவிசேஷ சபை என்று எடுத்தால் ஒரு ஹோலுக்கு ஒரு அறைக்குள்ள நாங்கள சுவிசாரம் கூப்பிடுது. அது மாதிரி சீசனுடைய நாட்களும் வீடுகள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு சபை கூடிய அபிஷேகம். ஆனா இன்றைய ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு முழுக்க இது வீட்டு சபை, வீட்டு சபை. அப்படி ஒரு தப்பு அபிப்பிராயம் பாருறதுனாலதான் ஒரு சபையில போய் ஒரு மண்டபத்துல போய் கூட வேண்டிய நிலைப்பை இருக்கு. இருக்கு நிச்சயம். அதாவது பாச இப்ப உதாரணம் ஒரு குடும்பம் எடுத்துக்கொண்டா, அவர்கள் குடும்பமாகவே வீட்டிலே ஆராதிக்கலாமா? அதாவது ஒரு சபையில என்ன சபை என்று இருக்கும் பொழுது அங்கே சபையில ஜனங்கள் கூடி வரும் பொழுது அப்பொழுது அந்த ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் புத்திகளை சொல்லி அந்யுண்ணியங்கள் இப்படியான ஐக்கியங்கள் வரும், இன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏதுவான காரியங்களை நாங்களும் பிரஸ்தாவப்படுத்துவதற்கும் ஏதுவாக இருக்கும் இல்லையா பாசி? அப்படி என்று சொன்னால் நாங்கள் சபைகள் கூடுகிற சபை இடத்துல போறது நல்ல நல்ல அது ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஏனென்றால் பலருடைய ஐக்கியம் ஏற்படும், அன்பு உண்மையாக நாளானது சமீபித்து வருகின்ற கத்தருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறபடினாலே சபை கூடுதலையும் அங்கே சபைகளிலே சென்று கத்தரை தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து கத்தரை ஆராதிக்க வேண்டும். முக்கியமாக பிரச்சனைகள் அல்லது ஒருவரை ஒருவர் ஏதாவது புரிந்து கொள்ளாத தன்மைகள் வரும், ஆனாலும் கத்தருக்குள்ளாக அவைகளை நாங்கள் சகிக்க வேண்டும். இதுல பிரச்சனை என்ன முக்கியமானது, சில பேர் என்ன சொன்னா அவர் சரியில்லை இவர் சரியில்லை, நாங்கள் சபைக்கு யார பார்க்க போறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பார்க்க போறோம். அப்ப மனுஷரை பார்த்தா நாங்கள் ஆண்டவர் நேசிக்கல, மனுஷரை நாங்க தேவனை பார்க்க போறோம், போதாரை பார்க்க போகாதீங்க, விசுவாசிகளை பார்க்க போவாங்க, ஆண்டவரை பார்க்க போங்க, அதுதான் சபை. அங்க ஆண்டவர் இருப்பேன். நிச்சயமா பாசமையாக இது எல்லோருக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு இலகுவா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பதிலாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் அல்லது அவர் என்னோடு பேச வேண்டும் அவர் கதைக்கவில்லை என்று சொல்லி கொண்டு அந்த சிந்தியோடு போகாமல் கத்தரை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக நாங்கள் போவோமாண்டா. நிச்சயமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும், நாங்களும் அதுக்குள்ளே என்ன காரியத்தை கத்தர் எங்களுக்கு நிச்சயமா நிச்சயம் அதுல கூட நாங்கள் அவருடைய சுபாவங்களை எங்களுக்குள்ளே தரித்துக் கொள்ள முடியும். பாச அடுத்ததாக அடுத்த கேள்வியை நான் கேட்கிறேன். இன்றைக்கு வெளிநாடுகளிலே பார்ப்போம் என்று சொன்னால் சபை அதாவது தமிழ்லே ஒரு சபை இருக்கும், ஆனால் அந்த தமிழ்லே கூடி ஆராதிக்கிற அந்த இடத்துக்கு ஜனங்கள் போகாமல் வேறு மொழிகளிலே, உதாரணமாக இப்ப நோர்வே என்று சொன்னால் நோர்வேஜிய மொழியிலே சபை ஆராதனை நடக்கிற இடங்களுக்கு செல்கிறார்கள். அது சரியா பிள்ளையா அல்லது அது ஏன் அப்படி செய்கிறார்கள்? என்னை பொறுத்தவரை தமிழ் பேசக்கூடிய மக்கள் தமிழ்ல ஆராதிக்கிற சபைக்கு போறதால அவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு படி முன்னேறலாம். ஆனா இன்னைக்கு இங்க படிக்கிற பிள்ளைகள் தமிழ் தெரியாத பிள்ளைகள் இருக்கு, தமிழ் தெரியாத பிள்ளைகள் அந்த சபைக்கு போயிருக்க நாங்க அதை தவறு சொல்லல. ஆனா தமிழ் தெரிந்த பெற்றார் பிள்ளைகளுக்கும் தமிழை படிப்பிச்சு தாய்மொழியை ஆராதிக்கிறது எவ்வளவோ ஆசீர்வாதமா இருக்கு, விளங்காத காரியங்களை விளங்கி கொள்ளலாம். நிச்சயமாக இன்னும் சில சபைகளிலே பார்க்கும் பொழுது அதற்குரிய மொழிபெயர்ப்புகளை செய்து கொடுப்பதனால கூட இன்றைக்கு வெளிநாடுகளிலே அப்படியாக பிள்ளைகளையும் அந்த அம்மா அப்பா அல்லது அந்த பெற்றோர்கள் போகிற சபைகளிலே வைத்திருப்பதற்கு எதுவாக இருக்கிறது, அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான காரியமாக இருக்கும் இல்லையா? முக்கியமானதுன்னு சொன்னால் தமிழை ஆராதிக்கிற சபையில இந்த நோர்வே பாசையில ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வச்சா ஒரு மொழிபெயர்ப்பை வச்சா அது சில வேளை பிள்ளைகளுக்கு பிரியோஜனம் இருக்கலாம். அது அதை வைக்கத்தக்கது. ஆனால் நாம தமிழராக இருக்கொண்டு தமிழ் ஆராதிக்கிற சபைக்கு போறது ஆசீர்வாதமா இருக்கும். சில வேளையில தெரியாத காரியங்களை விளங்கிக் கொள்ளலாம். விளங்கிக் கொள்ளலாம்.
அதாவது பெற்றோர்களும் பெற்றோர்களுடைய கவனத்துக்குள்ளும் பிள்ளைகள் இருப்பார்கள் இல்லையா? நாங்களே சில வேளைகளிலே பெற்றோர் அதாவது பிள்ளைகளுக்காகவோ சில வேளைகள் நாங்களும் அந்த தமிழை ஆராதிக்காதபடிக்கு வெவ்வேறு மொழிகளிலே ஆராதிக்கிற அந்தந்த தேசங்களிலே எப்படியான ஆராதனை நடக்கும் அந்தந்த மொழிகளுக்குள்ளே போவமா இருந்தால் நீங்க சொல்றது போல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நாங்கள் காண முடியாது. பிள்ளைகளுக்குள்ளே அந்த வளர்ச்சிகள் இருக்கலாம் என்றால் அவர்களுக்கு அந்த மொழியிலே நல்ல பரிச்சயமானவர்கள் நிச்சயமாக. உண்மையாக இது அநேகருக்குள்ளே இருக்கிற கேள்வி. அநேகர் இன்றைக்கு இப்படியான நிலையில் இருக்கிறார்கள். இது எவரையும் குற்றப்படுத்தவோ அல்லது அவர்கள் இது பிள்ளை என்று சொல்வதற்கு நாங்கள் இதிலே பேசவில்லை. ஆனால் நாங்கள் ஆரோக்கியமான ஒரு தவறான அபிப்பிராயம் என்றால் தமிழ் சபை சரியில்லை, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இல்லை. ஏன்னு சொன்னா நீங்கள் அப்படின்னா மனுஷனை பார்க்க வரீங்க சபைக்கு போறது. நாங்க ஆண்டவரோட பேச ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதப்படுறோம். அப்ப மனுஷனை பார்க்க போறது தான் இந்த பிரச்சனை. நாங்க ஆண்டவரை பார்க்க போறோம், எப்படி செய்யணும் போறோம் ஆண்டவரை நான் பார்த்து ஆராய்ச்சிட்டு போறோம். உண்மைதான் பாச, இது இதுதான் எங்களுடைய சிந்தையாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவருடைய சிந்தை இருக்க வேண்டும். அப்பாவை நாங்கள் பின்பற்றி போக வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான காரியம் என்றால் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு ஏதோ எங்களுடைய ஒரு சுயம் எங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே எல்லாரும் நாங்களும் இன்னும் ஆவிக்குரிய தேவனுடைய வருகை வருமட்டும் நாங்கள் இப்படியான கட்டளைகள் இப்படியான ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் தேவனுக்குள்ளான ஒரு வளர்ச்சியாக இருக்கும், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சாட்சிகளாக இருக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு சபையில இருந்து கொண்டு பிள்ளைகள அங்க போய் சொல்லி விட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், எங்க போது என்ன செய்தது உண்மையாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மிகவும் இதிலே கவனமிடுங்கள் என்று சொன்னால் நாங்களும் வளர்வதாக ஏதுவாக இருக்கிறது. பிள்ளைகளையும் கூட வளர்ப்பதற்கும் எங்களுடைய கவனத்துக்குள்ளே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் நாங்கள் அவதானிப்பதற்கும் ஏதுவாக இருக்கும். இன்னும் சபைகளிலும் இப்படியான மொழிபெயர்ப்புகளை வைத்தால் நலமாக இருக்கும் இல்லையா பாச? நிச்சயமாக. ஆம், அடுத்த கேள்வியை பாச நான் கேட்கிறேன். நீங்கள் சுகமளிக்கிற ஊழியங்களை அதிகமாக செய்து வருகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே பலர் அப்படியாக விடுவிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் அப்படியாக உங்களை கொண்டு வல்லமையாக பயன்படுத்துகிறார். இங்கே ஒரு ஒன்று தீமேத்துல பாச ஒரு வசனம் இருக்கிறது. நான் 5:22 சொல்லுகிறது, ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தமானாக காத்துக்கொள் என்று சொல்லப்படும். அது வசனம் அப்படி சொல்லுது பவுல் சொல்றார். அதே நேரத்துல ஆண்டவராகிய இயேசு சொன்னார், வியாதியஸ்தர்கள் கரங்களை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். ஆனா அதுல அர்த்தம் என்னன்னா, நான் பரிசுத்தவானாக இருந்து என்னட்ட ஒரு கள்ளம் கவடம் வஞ்சகம் பாவம் இல்லாமல் இருந்து ஒருவன் மேல கை வச்சால் அவனுக்கு சுகம் வரலாம். அப்படி இல்லாவிட்டால் நான் ஒரு தகுதியற்றவனா இருந்தால் அவர்கிட்ட கை வைக்க அவர்கிட்ட இருக்கிறது என்னட்டவன். சில பிசாசுகள் அப்படித்தான். இப்ப ஸ்கேவாவின் பிள்ளைகள் 7 பேர் என்ன நடந்தது, பவுல் சொல்றான் இயேசு நாமத்திலிருந்து பிசாசுரத்தை போய் அவர்கள் ஆயத்தான், அவர்கள் நிர்வாகிகளாய் ஓடினார் ரெண்டுமே சொல்லி. அப்ப நாங்கள் எங்களை தயார்படுத்தாமல் சீக்கிரமாய் கை வைக்க கூடாதுதான் பவுல் சொல்றான். கை வைக்க கூடாது இல்ல, உன்னை சுத்தமானாய் காத்துக்கோ, சுத்தமான இருந்தால் மனச்சாட்சி சரியா இருந்தா பை என்றதான் அந்த அர்த்தம். நிச்சயமாக நீங்க சொல்லும் பொழுது நல்ல ஒரு விளக்கம் என்றால் நாங்கள் தகுதி இல்லாமல் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக ஒரு சுத்தவானாக அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் மேலும் சீக்கிரம் என்றால் அந்த நீங்க சொன்னது போல பவுல் அங்கே பிசாசுகளை திருத்தினது போல இவர்களும் புறப்பட்டு போன போது பவுளையும் தெரியும் இயேசுவையும் தெரியும் என்று பிசாசுகள் இவரை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நீங்க சொன்னது போல விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிசர்களுமே கைகளை வைப்பார்கள், சொஸ்தமடைவார்கள், சாவுக்கு எதுவான யாதங்கள் கொடுத்தாலும் சாவமாட்டார் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு நாங்கள் தகுதியாக மாறும் தகுதியாக மாறும்.
ஆகவே நாங்களும் ஊழியக்காரன் செய்கிறதானே நாங்களும் நம்புவோம் என்று சொன்னால் அது இப்படியான காரியத்துக்கிட்டே வந்துவிடும். ஆகவே அன்பானவர்களே, நிச்சயமாக இந்த நல்ல பதில் அருமையான ஊழியக்காரன் எப்படி அதை வேறு பிரித்து சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் எங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார், அதற்கு ஒரு தகுதி உள்ளவர்களாக எங்களை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது, ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக முக்கியம். ஆம்பாச நிச்சயமாக அருமையான கேள்விகளுக்கு சுருக்கம் சுருக்கமாக பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். எங்களுக்கும் ஒரு குறுகிய நேரமாக இருக்கிறபடினாலே இறுதியாக நீங்கள் அதாவது ஐரோப்பா தேசத்திலிருந்து நீங்கள் இலங்கை தேசத்தை ஊழியம் செய்ய போகிறீர்கள், மீண்டும் ஐரோப்பா தேசங்களில் ஊழியங்களை செய்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு வருடங்களும் வந்து வந்து போகிறீர்கள், ஆவிக்குரிய நிலைகள் எப்படியாக இருக்கு நீங்கள் ஆவிக்குரிய நிலைகள் என்று சொல்லும் பொழுது, நான் முதன் முதலாக 85 இலங்கையிலிருந்து இலங்கைக்கு போனேன். திருப்பி 92 ஊழிய விஷயமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு கனடா எல்லாம் போனேன். அந்த நேரத்தில் வந்து சத்தியம் சொல்லும் பொழுது எல்லாரும் உடனடியாக ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னு சொன்னால் அந்த நேரம் அவர்களுக்கு எந்த வசதி வாய்ப்பு இல்லை, வீடு இல்லை, வேலை இல்லை, விசா இல்லை. அந்த நேரத்தில் இயேசுதான் தஞ்சம் பண்ணி எல்லாரும் கேட்டுட்டோம். ஆனால் இப்போ எல்லா வசதியும் வந்ததுனால சத்தியத்தை அங்கே ஏற்றுக்கொள்ள தயங்குகிறேன். ஆனால் எல்லாரும் வந்து இல்லை, சிலர் துன்பத்தில் துயரத்தில் ஆண்டவரை ஏற்றுவோம். ஆவிக்குரிய வளர்ச்சியை பொறுத்தவரையில் ஆவிக்குரிய வளர்ச்சி குன்றி கொண்டு போகும். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே உள்ளே ஆவிக்குரிய வளர்ச்சி குறைஞ்சு கொண்டு போகும். அதாவது அதனால இருந்த ஃபயர் அக்கினி இப்ப இல்லை. சுகபோகங்கள் அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக அது 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 உண்மையான ஒரு காரணமா பாருங்க. நான் ஒரு விதத்துல ஒரு உதாரணம் சொல்றேன். யாக்கோப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பெத்தேலுக்கு போட்டு அவன் பெத்தேலுக்கு போக வர்ற வழியில சுக்கோத்தன் ஒரு பட்டணம், சுக்கோத்தன் உலகம். இந்த உலகத்தை கண்டோன்ன பாக்குறான், ஆடு மாடுகளுக்கு கொட்டாரம் போட்டான், வீடு கட்டினான். அதனால அவனுக்கு ஏற்பட்ட துன்பம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. 13வது மகளா ஐயா தீனால் சிஎம்எஸ் திண்டு பண்ணான், பிள்ளைகளை கொலைக்காரன் கொள்ளைக்காரன். அப்ப இதெல்லாம் இந்த சுகபோகத்தை எதிர்பார்த்து நன்மைகளை எதிர்பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முடிச்சு அருமையான காரியம் என்ன இன்றைக்கு அப்படித்தான் நீங்க சொன்னது போல ஆரம்பத்தில் நல்ல ஒரு அனலாக கத்தருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு எழும்பினவர்கள் போக போக எவ்வளவுக்கு அதை குன்றி ஒரு குளிர்ந்த நிலைகளுக்குள்ளே போயிருக்கிறார்கள், குளிரும் இல்லாமல் இப்படியான நிலைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனாலும் கத்தர் மீண்டும் அதை சீர்படுத்தவும் இன்னும் அவர்களை பலப்படுத்தவும் வல்லவராக இருக்க அதற்கு நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் இல்லையா? அது மட்டும் இல்லை, ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லுது கடைசி நாட்களில் மாம்சமான யாரும் ஆவியை விட்டுவேன். அப்ப கடைசி நாளுக்கு நாங்க வரையில நிச்சயமா ஆண்டவர் மறுபடியும் இந்த ஆவிக்குரிய எழுப்புதலை கொண்டிருக்கோம். அந்த நம்பிக்கையோட ஓடிக்கொண்டிருக்கோம். நிச்சயம் நிச்சயம் ஆமேன். ஆமா பாச நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட கர்த்தருக்குள்ளே சோர்வடைந்தோ அல்லது ஆரம்பத்திலே கொண்ட அந்த வைராக்கியத்தில் இருந்து இந்த சுகபோகங்களினாலோ வந்த ஆசீர்வாதங்களினாலோ குன்றிய நிலையிலே அல்லது குளிர்ந்த நிலையிலே ஏதாவது செய்யட்டும் ஒரு நிர்விசாரத்தோடு இருப்பார்களா இருந்தால் இன்றைக்கு மீண்டும் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் மூலமாக இப்படித்தான் ஆண்டவர் பேசுகிற விடயம். ஆகவே பேசிக்கொண்டிருக்கிறபடினாலே நிச்சயமா அன்பானவர்களே நீங்கள் எழும்பி கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்றால் இந்த ஒரு தரம் மறிப்பதும் ஒரு தரம் நியாயத்தை படைவதும் கர்த்தர் நியமித்துக்கப்பட்டிருக்கு. ஆகவே இன்னொரு பிறப்பு இன்னொன்று இல்லை. ஆகவே இந்த நாட்களில் தான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும். ஆகவே சந்தர்ப்பத்தை நாங்கள் நடுவப்படக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக மீண்டுமாக எழும்புவோம். நிச்சயமாய் கர்த்தர் பலப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் சுகபோகங்கள் உலகத்தின் காரியங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும். கர்த்தருக்காக கர்த்தர் இதைவிட பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை நித்திய ஜீவனை வைத்திருக்கிறபடினாலே அதற்காக நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஆம் பாச இறுதியாக ஊழியர்கள் இன்னுமாக இவ்வளவுக்கு ஒரு ஒரு மனத்துக்குள்ளே ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வர வேண்டும். ஐரோப்பாவை குறித்து நீங்க சொல்லுங்க. ஏன்னா இலங்கை தேசம் இந்தியா தேசத்திலே ஒரு ஐக்கியங்கள் இருக்கிறது இல்லை என்று இல்லை, சில குறைபாடுகள் இருக்கிறது. ஐரோப்பா நீங்கள் எல்லா இடமும் சென்று வருகிறதுனால இந்த ஐக்கியத்துக்கு ஊழியர்களுடைய ஐக்கியத்துக்கு எது ஒரு முக்கியமாக தேவையா இருக்கு? ஐக்கியத்துக்கு தேவையா இருக்கிற காரியம் முக்கியமா நான் சொல்ல போறேன். ஆண்டவர் சொல்ற எல்லாரும் ஒன்றா இருக்கும், எல்லாரும் ஒன்றா இருக்கும், சகோதரம் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை இன்பமும் நன்மையுமான. அங்கதான் ஆர்வம் சிறசில வடிந்த தைலத்துக்கு ஒப்பா இருக்கு, எம்மோன் தைலத்துக்கு ஒப்பா இருக்கு. அப்ப இந்த அக்கியம் தான் இன்னைக்கு மேல்வீட்டு அறையில
அது பரிசுத்தம் இல்ல அபிஷேகம் தோற்றுல பயந்து போயிருந்த சீசர்கள் வெளியில வந்து தைரியமாக யாரை சிறுவையில் அறிந்தீர்களோ யாரை கேட்டு கட்டி அடித்தீர்களோ யாருக்கு முன்படுத்தோ அவர்களுடைய நாமத்தில் வந்திருக்கிறோம் தைரியமா சொன்னார்கள். ஐக்கியம் அங்க வேதம் சொல்லுது 11 பேரோடும் பேதர் எழுந்துட்டார். இப்ப அவர்களுக்கு ஐக்கியம் ஒரு அகல் மூண்டு. அப்ப இன்றைக்கு சபையில எல்லாம் ஒரு ஐக்கியத்துக்கு வந்தால் நிச்சயமா தேசத்தில் ஒரு ஆமென் நிச்சயமாக அது தேவையாகத்தான் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் அதை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆகவே ஊழியர்கள் ஐக்கியப்படுவார்களா இருந்தால் நிச்சயமாக விசுவாசிகள் எல்லாரும் அவர்களோடு சேர்ந்து சொல்ல போறோம். பாச ஒரு விரை கொள்ளில தனி எடுத்து வெளியில வச்சா மூந்து போய் ஒரு 10 கொள்ளியோட சேர்த்து வச்சா புள்ளா சரி நிச்சயமா அந்த அக்னி 10 நிச்சயமா அதுல 10 எரியங்கே பிரிச்சு விட்டாலும் மூந்து போய் அதிலும் ஊழியக்காரர்கள் ஐக்கியப்படும் பொழுது பெரிதான எழுப்புதல்களை தேசங்களிலே சபைகளிலே எதிர்பார்க்கலாம். சில வேளைகளிலே ஒரு நடந்த விஷயங்களை குறித்து நாங்கள் சிந்தித்து இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ என்று சில வேளைகளிலே மனதிலே அந்த காயங்கள் அந்த வடுக்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் கர்த்தருடைய அவர் தண்டகமே சபையை வழிநடத்துவார். நிச்சயமாக நாங்கள் தான் என்ற சபை என்ற சபை என்றோம். இதை அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால சம்பாதித்த சபை. அந்த சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள விட மாட்டேன். நாங்க பயப்படுறோம். ஐக்கியம் இருக்கல எவருமே தீமை செய்ய முடியாது. ஆகவே உண்மையாக பாச இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்து நாங்கள் யோசிப்போம் என்று சொன்னால் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்வார் என்று சொன்னார். ஆகவே நாங்கள் ஆவிக்குள்ளாக யோசித்தால் எல்லாமே சாதகமாக இருக்கும். எல்லாம் கர்த்தருடைய நீங்க சொன்னது போல சபை எவருடையதும் இல்லை, அது கர்த்தருடையது. ஆகவே நாங்கள் இந்த பூமியில கர்த்தர் எங்களை கொண்டு என்ன ஒரு தோட்டத்தில் வேலை செய்யலாம். ஒவ்வொரு ஒவ்வொரு மூலையில நிக்கிறோம். நிச்சயமாக இது எல்லோருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு கேள்வி அல்லது பாசுன பதிலாகவும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஏன் இவைகள் எல்லாம் கேட்கிறோம் என்றால் தேவனுக்குள்ளாக தேவனுடைய நாமத்தை இந்த பூமியிலே இன்னும் எங்களுக்குள்ளே நீங்க ஆரம்பத்து சொன்ன போல இந்த வாய்ப்பு இந்த தருணத்தை தந்திருக்கு. இதை நாங்கள் நழுவ விடக்கூடாது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படியாக செயற்படுவோமாயிருந்தால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் பாசர். ஆகவே இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் நேரம் குறுகி இருக்கிறபடினாலே இந்த நோர்வே தேசத்துக்கு நீங்கள் வந்திருந்தாலும் இந்த வீடியோ காட்சி மூலமாக கூட இதை உலகம் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோடு உங்களுடைய ஆவிக்குரிய விடயங்களை நல்ல ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறோம்னா நன்றி செலுத்துறேன் பாசர். ஒரு ஜபத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் பாசர். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து. அன்பின் பரலோக பிதாவே, இந்த தொலைக்காட்சி மூலமாக கேட்ட வார்த்தைகளை ஆண்டவரே உள்ளத்திலே ஏற்று இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சீர்பெறவும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை சரியாக அறிந்து சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் சபைக்காக ஆண்டவரே ஒழுங்காக செல்லவும் ஆவிக்குரிய வளர்ச்சியை இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் அதுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்கிறோம் ஆண்டவரே. சபைகள் பெருக வேண்டும் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் பெருக வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷம் ஆண்டவரே எல்லா இடமும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று. ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே ஒளிந்திராதபடி பகிரங்கமாய் புறப்பட்டு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றவும் இந்த உலகத்திலே பிசாசானவன் வெட்கப்பட்டு போகும்படியாக கிறிஸ்துவின் நாமம் இந்த தேசமெங்கும் மகிமைப்பட ஐரோப்பா தேசமெங்கும் கிறிஸ்துவின் நாமமே உயர்த்தப்பட நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணி
அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்கென்று உழைக்க, உமக்கென்று ஓட, சத்தியத்தை அறிவிக்க தங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபை செய்யும். அர்ப்பணிப்பு இல்லாமல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் இல்லையா ஆண்டவரே? ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து ஊழியம் செய்ய ஆண்டவரே சபையிலே ஐக்கியம் ஏற்பட, ஊழியர்கள் மத்தியிலே ஐக்கியம் ஏற்பட, ஐக்கியத்துக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே ஊழியர்கள் மேலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகல் மேலும் கடந்து வருவதாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நன்றி பாஸ்டர். நிச்சயமாக மீண்டும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் இந்த தேசத்துக்கு உங்களை கூட்டி வருவாரா இருந்தால் மீண்டும் இப்படி ஒரு வீடியோ பதிவு மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோடும் பார்த்து கொண்டிருக்கிறவர்களோடு சந்திக்கலாம் பாஸ்டர். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுக்கு ஊழியங்களை இன்னும் செய்யப்போகிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக, வல்லமையாக இன்னும் எடுத்து பயன்படுத்தி அநேகருக்கு ஒரு முன்மாதிரியான ஊழியக்காரனா, நல்ல ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்கிற ஊழியக்காரனா இன்னுமாக கர்த்தர் நடத்துவார். நாங்களும் வாழ்த்துக்கிறோம் பாஸ்டர். மீண்டும் கர்த்தருடைய சித்தத்தின்படி. ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இன்னொரு இந்த சத்தியத்தின் துணி நிகழ்ச்சியிலே தேவனுடைய ஊழியக்காரருடைய ஒரு ஆலோசனைகளோடு கர்த்தருடைய வழிகளை குறித்த ஒரு உங்களுடைய அவர்களுடைய போதகங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் தேவ பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.